ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தோன்னா, நம்ம லேப்டாப்பையோ அல்லது பிசியோ அல்லது பர்சனல் கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா, இதில் வந்து சிஸ்டத்தில் வந்து ரைட் கிளிக் பண்ணால் வந்து இந்த மாதிரி மெனுஸில் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நான் வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம், ஏஎம்பி அதாவது மியூசிக் பிளேயர், அடாசிட்டியோட ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது, அண்ட் விஎல்சி வீடியோ பிளேயர்ஸ். மூணு ப்ரோக்ராம்ஸ் வந்து நான் வந்து டெய்லி லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணுறேன். சிஸ்டம் எப்போ நம்ம ஆன் பண்ணுறோமோ இதில் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒன்று ப்ரோக்ராமும் யூஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது, ரொம்ப டைம் அதிக டைம் யூஸ் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து ரைட் கிளிக்கில் வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறது, அப்போ தான் பற்றின வீடியோஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சக்கப்போ நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்ச சாஃப்ட்வேர்ஸோ அல்லது ஏதோ ப்ரௌசரோ இல்லாத ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் இந்த ரைட் கிளிக் மெனு ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். இந்த வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து புரியும், அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு போய் நீங்களும் செட் பண்ணலாம். வாங்க வீடியோக்கு போய் எப்படி செட் பண்ணுற சொல்லி பார்த்துடலாம். அண்ணா வந்து நான் சொல்லியிருந்தேன் வந்து ரைட் கிளிக் மெனு வந்து இந்த மாதிரி எப்படி ஆட் பண்ணுறேன் சொல்லி. அதுக்கு வந்து நீங்கள் வந்து விண்டோஸ் பிளஸ் ஆர் கிளிக் பண்ணி ரன் கமாண்டுக்கு போயிருந்தீங்கன்னா, இங்கே வந்து ஆர்இஜிஇடி அது ரெஜிஸ்ட்ரி எடிட்னு சொல்லி டைப் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓப்பன் பண்ண உடனே வந்து மேலே வந்து இப்போ அதாவது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணதுனால அதாவது எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நான் இது பண்ணிவிட்டு இப்போ ஹெச்கி கிளாஸஸ் ரூட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்க வந்து கீழே வந்து நிறைய டாட் ஃபைல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ண ரொம்ப டைம் ஆகும். ஸோ டீன்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்ஃபாபெட்டிக்கில் டி, அதாவது டைரக்டரின்னு சொல்லி தான் நம்ம வந்து நம்ம அந்த இதுக்குள்ள தான் போக போகிறோம். ஸோ டீலஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே டைரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது இருக்குது. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா இங்கே பேக்ரவுண்ட் இருக்குது, நீங்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு செல்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா வந்து நான் வந்து ஆட் பண்ண ப்ரோக்ராம்ஸோட நேம் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஏஎம்பி, அடாசிட்டி அண்டு விஎல்சிலாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் புதுசாக வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆட் பண்ணணும். அதை எந்த ப்ரோக்ராம்னு சொல்லி நம்ம வந்து இப்போ வெயிட் பண்ணுவோம். அதாவது இதில் ரைட் கிளிக் பண்ணி நியூன்னு கொடுங்க, நியூ கீன்னு கொடுத்தீங்கன்னா எந்த ப்ரோக்ராம் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் பவர் ஐஸோ வந்து ஃபைலை வந்து ஆட் பண்ணும். இப்போ அதோட நான் நேம் கொடுத்துட்டேன். இப்போ நான் நேம் கொடுத்துட்டு இதை ரைட் கிளிக், அதாவது இதை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுங்க. நியூ கீ கொடுத்தவொடனே கமாண்டுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம கமாண்ட் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இதை மினிமைஸ் பண்ணிடுவோம். மினிமைஸ் பண்ணிட்டு ஸோ இப்போ இந்த பவர் ஐஸ் சாஃப்ட்வேர் இருக்குது பார்த்தீங்கன்னா, மெயின் எக்ஸ்டென்சர் ஃபைலிங் இருக்குது. ஸோ இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனுக்கு போகணும். ஏன்னா வந்து நம்ம அந்த இதில் வந்து இந்த ஃபைலோட இந்த நேம் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த பவர் ஐஸ் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இதை ரைட் கிளிக் பண்ணிங்க. அதாவது ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதுக்கு போங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் இங்கே லொக்கேஷன் நேம் இருக்குது பார்த்தீங்களா, சி ட்ரைவ் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அண்ட் பவர் ஐஸ், இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ணிட்டேன், ஓகே கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேட் ஃபைலுக்கு போங்க. இப்போ நம்ம அந்த கமாண்ட் ப்ரெஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இதில் டிஃபால்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா வேல்யூ டேட்டான் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணுங்கள். இதை காப்பி பண்ணுமோ ஃபைல் லொக்கேஷனில் காப்பி பண்ண மாதிரி அதை பேஸ்ட் பண்ணிட்டு பேக் ஸ்லாஷ் கொடுங்க. பேக் ஸ்லாஷ் கொடுத்துட்டு பவர் ஐஎஸ்ஓ டாட் இஎக்ஸ்இ ஃபைல், அதாவது இதை நீங்கள் பார்த்துக்குங்க, அதாவது கரெக்டாக வந்து கொடுத்துக்குங்க. நீங்களும் அதை ஸ்பெல்லிங் தெரியலனா அங்கே பக்கத்தில் இருக்குது, அதை நம்ம பார்த்து கொடுத்துக்கலாம். பவர் ஐஸ்ன்னு இருக்குது பார்த்திங்களா, இப்போ நம்ம கொடுத்துருவோம். இப்போ இதை ஓகே கொடுத்துருவோம். ஓகே கொடுத்துட்டு வந்து மினிமைஸ் பண்ணிடுவோம். மினிமைஸ் பண்ணி இப்போ ரைட் கிளிக் பண்ணுவோம். இப்போ பவர் ஐஸ் அந்த சாஃப்ட்வேர் வந்துடுச்சு. ஸோ இப்போ அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ இந்த ஃபைல், அதாவது பவர் ஐஸோ சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம அந்த அதாவது எப்படி சொல்கிறதுனா ரைட் கிளிக் மெனு ப்ரோக்ராமில் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் மூணு ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ நான் உங்களுக்கு அடிஷனலாக வந்து பவர் ஐஸை வந்து உங்களுக்கு லைவாக வந்து ஆட் பண்ணி காட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் வேணுமோ, அதாவது நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இத்தனை ப்ரோக்ராம்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சது அதாவது கூகுள் க்ரோமோ, ஃபயர் ஃபாக்ஸோ, வேறு ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் இருந்துச்சுன்னா ஃபோட்டோஷாப்போ, அடோப் ப்ரீமியர்போ, இந்த மாதிரி ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ்லாம் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிருப்பீங்க. எடிட்டர் ஆச்சுனா சில சாஃப்ட்வேர் வச்சுருப்பீங்க, ஃபோட்டோ எடிட்னா சில சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க. அந்த மல்டிபிள் டைம் நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம் ஓப்பன் பண்ணவுடனே எவ்வளோ டைம் ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்களோ, ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறீங்களோ, அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணி வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி சீக்கிரமாக வந்து நீங்கள் போய்க்கலாம். அதாவது ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கலாம் பார்த்திங்களா, இது ஒரு ஷார்ட்கட்டில் இருக்குது. ஸோ நம்ம ரைட் கிளிக் அடிக்கடி வந்து ரைட் கிளிக் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணிட்டுருப்போம். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமில் ஆட் பண்ணிட்டோம்னா இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா கிழக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்தெந்த காரணம் சொன்னீங்கன்னா வந்து வீடியோ நான் அடுத்த வீடியோ வந்து திருத்திக்குவேன். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் வச்சுலாம் கிளிக்கிறதுக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது போல் நல்ல வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன், அதாவது உடனடியாக வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்ந்துடும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.